Rahman. Sorry, Honorable Imran Rao Maharoof, you have 5 minutes. Order, please. Honorable Veerasumana Veerasinghe to the chair. நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 5 நிமிடத்திலே சொல்ல வேண்டிய விடயத்தை பார்க்கின்ற பொழுது, உண்மையிலே இன்று இந்த நாடு எவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது, இன்று மக்கள் எவ்வாறான ஒரு நிலையிலே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே, இன்றும் இந்த பாராளுமன்றம் எந்த ஒரு கேள்விக்கும் விடையில்லாமல், மக்களுடைய கோரிக்கைக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இன்னும் இந்த பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று பொருட்களுடைய விலை தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு செல்கின்றது. வரிசைகளிலே நிற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு கொண்டு காணப்படுகின்றன. பொருட்களுடைய தட்டுப்பாடும் அதிகரித்தே சென்று கொண்டு காணப்படுகின்றது. ஆனாலும் இன்று இந்த அரசாங்கம் புதிய அமைச்சரவை என்ற ஒரு போர்வையிலே இன்று ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பயணத்தை இவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம் இன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் கிளம்பியிருக்கின்ற இந்த தருணத்திலே அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியவர்கள், அரசாங்கத்துடன் முழுமையாக செயற்பட்டவர்கள் இன்று நடுநிலை வகிக்கின்றேன் என்பது உண்மையிலே ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்று குறிப்பாக சில முஸ்லிம் தலைவர்களை எடுத்துக்கொண்டால், இன்று முஸ்லிம் தலைவர்கள் சிலர் சில வேதனைகளிலே காணப்படுகின்றார்கள், சிலர் சில கஷ்டத்திலே அனுபவிக்கின்றார்கள். அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இன்று மன்னிப்பு கேட்கின்றார்கள். நாங்கள் கேட்கின்றோம், இந்த முஸ்லிம் தலைவர்கள் இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். முஸ்லிம்கள் குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலிலே இந்த முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்கள் தான் காரணம் என்று சொன்ன இந்த அரசாங்கத்துக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது ஆதரவை வழங்குகின்ற பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள், எங்கே உங்களுடைய செயற்பாடு காணப்பட்டன? இன்று இந்த பாராளுமன்றத்திலே 2/3 வழங்கினார்கள், 20 கொண்டு வந்தார்கள். இந்த அரசாங்கத்துக்கு கூடுதலான இன்னும் பலத்தை வழங்குவதற்கான ஏனைய நடவடிக்கைகளிலே பங்களிப்பு செலுத்திய உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்று மக்களுடைய வெளிக்காட்டலுக்கு பின்னர் இன்று நீங்கள் குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றீர்கள். இதை நீங்கள் நேரத்துடன் செய்திருக்க வேண்டும். இன்று மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான நிலைப்பாட்டிலே இன்று மக்கள் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி, இன்று மக்கள் வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற இந்த நிலையை பயன்படுத்தித்தான் இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் உரையாற்றுகின்றீர்கள். இன்று நீங்கள் அமைச்சு பதவிகளை எடுத்தாலும் இன்று உங்களுடைய ஊர்களுக்கு நீங்கள் செல்ல முடியாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று அமைச்சரவை வழங்கியதற்கு பின்னர் தான் இன்று நடுநிலை வகிப்பதாக கூறுகின்றீர்கள். ஆகையால் இது எல்லாம் வெறும் ஏமாற்று விடயமாக காணப்படுகின்றது. இதிலே ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கின்றது. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று சிங்கள சமுதாயத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் சிங்கள தலைவர்கள் எப்படி என்பதை இன்று அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டை பாதுகாப்போம், பௌத்த மதத்தை பாதுகாப்போம் என்று சொன்ன சிங்கள தலைவர்கள் எவ்வாறு என்பதை இன்று சிங்கள மக்கள் விளங்கியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் மக்கள் இன்னும் எங்களுடைய முஸ்லிம் தலைவர்களை விளங்காமல் இன்னும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் மிகவும் வேதனையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் இந்த முஸ்லிம் தலைவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய இந்த நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது, ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியாது, இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. ஆகையால் இந்த தருணத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலே நேற்றைய தினம் நினைக்கின்றேன், ரிஷாட் பதூதீன் அவர்கள், அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்ததற்கு கவலைப்பட்டார்கள், மக்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் ரிஷாட் பதூதீனிடம் கேட்பது, வருகின்ற ஒரு பொது தேர்தலாக இருந்தால் இன்று இந்த உங்களுடைய இருக்கின்ற உறுப்பினர்கள் சென்ற அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கிய உறுப்பினர்களுக்கு மீண்டும் உங்களுடைய கட்சியிலே வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான அந்தஸ்தை கொடுப்பீர்களா என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம். அதே போன்று ஹக்கீம் அவர்களிடம் நாங்கள் கேட்பது, இன்று உங்களை குற்றம் சாட்டுகின்றார்கள், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் என்று சொல்லுகின்றார்கள். உங்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை, உங்களுடைய கட்சியிலே பதவி வழங்கிய செயற்பாடு
செயல்பாடுகளை இன்று மக்கள் கேட்கின்றார்கள். இது சம்பந்தமாக எந்த ஒரு தெளிவையும் நீங்கள் வழங்காமல் இன்று அடுத்த தேர்தலுக்காக முஸ்லீம் சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற பேச்சை இந்த பாராளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் தயவு செய்து மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தலிலே இவ்வாறானவர்களுக்கான பதிலை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன்.